வந்து நல்லா காஞ்சிச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்புறமாவும் கொஞ்சம் கீ வந்து ஆட் பண்ணி போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நெல்லிது. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இலாச்சி பூ வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரியாணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலாவ் காய்ச்சி லைக் நெக்ஸ்ட் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணி காய்ச்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டை வந்து போட்டுக்கலாம். ஸோ பட்டை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பொடி அரைச்சி போட்டுருவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பொடி அரைச்சி நான் போட மாட்டேன், ஜஸ்ட் இது மாதிரி போடுவேன். பிகாஸ் பொடி அரைச்சி போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாஸ்தியாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் அது இப்படி தான் போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சின்னு இருக்குது, நல்லா வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வச்சு நம்மளுக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனியன் வந்து போட்டுக்கலாம். இதில் இது வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் கோல்டன் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டது தான் அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி வந்து ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட் என்னன்னா எங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்கி விடுங்க.